அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 103 சங்கீதம் 11 வசனத்திலே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார்த்தா எவ்வளோ பெரிய உயரம், எட்ட முடியாத உயரம் இருக்கிறது. அதே போலவே அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேலே அவ்வளோ பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்த ஜீவியம், அவருக்கு பயப்படுகிற பயம். அது பேச்சானாலும் நடக்கையானாலும் சிந்தையானாலும் தொழிலானாலும் எல்லாவற்றிலும் அவருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் மேலே அவருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், செழித்திருப்பார்கள். இந்த வசனத்தை அப்படியே நோவாவின் காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயம் அந்த கிருபை எவ்வளோ பெரியது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்ட காலத்திலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:6 வசனத்திலும் 8 வசனத்திலும் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆனால் 9 வசனத்தில் வாசிக்கும்போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. பூமியை முழுவதும் அழிப்பதற்கு, ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து அழிப்பதற்கு தேவன் சித்தமாயிருந்தார். எல்லா இடங்களில் இருக்கிற மக்கள் அழிந்து போக போகிறார்கள். அராரத் மலைக்கு மேலாக தண்ணீர் பெருகப் போகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை வாசிக்கிற போது தேவனுடைய தயவு கிருபை எவ்வளோ பெரியதாக இருக்கிறது. எந்த இடத்தில் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் உண்மையாய் கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கிறானோ அந்த இடத்தில் எல்லா பகுதிகளிலும் ஒரு பேரிடர் அல்லது போராட்டம், ஒரு சஞ்சலம், தோல்விகள் வந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கையிலே கிருபை பெருகி தேவன் அற்புதமாய் அந்த மனிதனை உயர்த்த ஆரம்பிப்பார். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எந்த இடத்திலும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு தம்பி இருக்கிறார், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய கம்பெனியில் எல்லாரையும் வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அந்த தம்பி சொன்னாங்க, அண்ணா எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி என்னுடைய காலங்கள் இருக்க போகுதுன்னு தெரியல, அதை நம்பி தான் நான் இருக்கிறேன். கண்ணீரோடு ஜெபித்தார். ஆனால் அந்த தம்பி எப்போதும் கர்த்தரோடு நெருங்கி கொண்டிருப்பார், ஜெபமணிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் கொண்மையாக இருக்கிற மனுஷன். ஆனால் நடந்தது தெரியுமா, எல்லாரும் அந்த கம்பெனியிலேருந்து நிறைய பேரை எடுத்துட்டாங்க. அந்த கம்பெனி முதலாளி சொன்னாங்க, தம்பி உங்களை நீங்கள் முக்கியமாக அந்த இடத்துல இருக்கணும், அதனால் உங்களுக்கு அக்ரிமெண்ட் இன்னும் சில காலங்கள் நாங்கள் போடுகிறோம். பாருங்கள், தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கிருபையினால் நிரப்பி அந்த இடத்துல கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குது அவ்வளோ பெரிய கிருபையை ஆண்டவர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தருகிறார். இந்த காலை நேரத்தில் நீங்களும் பயந்து தேவனோடு நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கலாம். நிறைய போராட்டம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். அவருடைய கிருபை அளவில்லாத கிருபை, அந்த கிருபையை கொடுத்து கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை, இவ்வளோ பெரிய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக இந்த கிருபையை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அவர் கிருபை உள்ள தேவன். அந்த தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து நோக்கி பார்க்கலாமா? அருமை பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போல
உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை கிடைத்து இந்த நாட்களில் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களிடத்தில் காணப்படட்டும். இந்த நாள் முழுவதும் உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.